Greetings for this day, students. So today we are going to see class 9 English poem unit 1. Okay, stopping by woods on a snowy evening. Okay, is written by Robert Frost. Okay, Uma. Okay, shall we start to see the poem? We'll start to see the poem. Okay. First one, this poem is written by Robert Frost. Okay, wow. So Robert Frost and Ravre, in the poem ezhudhirukkaru. Avarku vandu the village na romba pidikum. So ungalukku theriyum illaya gramapurangal. So romba pidikum. Adanalae adha patti oru poem onnu ezhudhirukkaru. So we'll start to see this poem. Okay. Whose would these are, I think I know. Whose would these are, I think I know. His house is in the village though. His house is in the village though. He will not see me stopping here. He will not see me stopping here to watch his woods fill up with snow. To watch his woods fill up with snow. The first line, whose woods these are, I think I know. So here the woods means, here woods meaning in abdina kaadu abdina, okay, wow. The meaning of the wood is kaadu vel abdina. Whose woods these are, I think I know. Enakku theri enna pannit irukkaru oru naal Robert Frost vandu avaroda horse la vandute oru edathukku poite irukkaru. போயிட்டு இருக்கப்ப போற வழியில ஒரு நல்ல ஒரு அடர்ந்த காடு, அழகான காடு ஒன்னு பாக்குறாரு. பார்த்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா அந்த இடத்துல வந்து நின்னுடுறாங்க. ஓகேவா? So whose woods these are, I think I know. எனக்கு தெரியல, ஐ திங்க், நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த காடு யாருதுன்னு எனக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். தீஸ் ஆர் ஐ திங்க் ஐ நோ, இந்த காடுகள் யாருதுன்னு எனக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். His house is in the village though. His house is in the village though means, and that avaroda veedu vandu enga irukkunu solraruna, I think it is in the village. Avaroda veedu village la dhaan irukku. Inda kaadoda urimaiyalavaroda veedu enga irukku appadina village la irukku. Okay va, or gramathil irukku. He will not see me stopping here. So na vandu inge ninnittu irukkiradhu அவருக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ என்னோட இப்போ யாராவது ஒரு அவங்களோட உரிமையான இடத்துல போய் நின்னா கோவப்படுவாங்களா, எதுக்கு இந்த இடத்துல வந்து வண்டி வச்சு நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி கேட்கறதுக்கு, என்னை கேட்கறதுக்கு இங்கே யாருமே இல்லை. ஏன்னா இந்த காடோட உரிமையாளர் வந்து எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஒரு வில்லேஜில். ஓகேவா? அவர் ஒரு வில்லேஜில் இருக்காரு. ஹீ வில் நாட் சீ மீ ஸ்டாப்பிங் ஹியர். ஸோ நான் இங்கே நிற்கிறது வந்து அவருக்கு தெரியாது. ஸோ யாரும் வந்து என்ன கேள்வி கேட்க மாட்டாங்க. டு வாட்ச் ஹிஸ் வுட் ஃபில் அப் வித் ஸ்னோ. டு வாட்ச் ஹிஸ் வுட் மீன்ஸ் அந்த காடுகளை த ஃபில் அப் வித் ஸ்னோ. ஸ்னோ மீன்ஸ் யூ நோ ரைட், அந்த ஸ்னோ தெரியும் இல்லையா உங்களுக்கு, அந்த அடர்ந்த பனிகள் வந்து அந்த காடுகள் மேலே விழுந்திருக்கிறது. நம்ம வில்லேஜ் சைட்லாம் போய் பார்த்தோம்னா அந்த கிராஸ், இந்த புல் மேலெல்லாம் வந்து நல்ல பனி டைம்ல நிறைய ஸ்னோஸ்லாம் வந்து மேலே விழுந்திருக்கும். அது வந்து பாக்கிறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். டு வாட்ச் ஹிஸ் வுட், அவரோட காடுகளை பாக்கிறதுக்கு, ஃபில் அப் வித் ஸ்னோ, அந்த பனி நிறைஞ்ச அந்த காடு பாக்கிறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, அங்கேயே நின்றுட்டு நல்லா அந்த காட்டையே ரசிச்சுட்டு இருக்கார். மை லிட்டில் ஹார்ஸ் மஸ்ட் திங்க் இட் கியூர். ஸோ மை லிட்டில் ஹார்ஸ் என்ன பண்ணிப்போ, அவர் வந்து வந்த அந்த குதிரை வந்து நினைச்சிருக்கோம், மை லிட்டில் ஹார்ஸ், மை லிட்டில் ஹார்ஸ்னு உரிமையா சொல்றாரு. ஓகேவா? என்னோட குதிரை வந்து மஸ்ட் திங்க் இட் கியூர், என்ன நினைச்சிருக்கோம், வினோதமா. கியூர் மீன்ஸ் வினோதமா, ஒரு ஸ்ட்ரேஞ்சா நினைச்சிருக்கோம், வினோதமா நினைச்சிருக்கோம். என்னாச்சு இப்ப, எதுக்காக இங்க வந்து நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் ஃப்ரோஸ்ட் வந்து இப்ப எதுக்காக இங்க நிக்கிறாங்க புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குதிரை வந்து யோசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் ஃப்ரோஸ்ட் சொல்றாங்க. மை லிட்டில் ஹார்ஸ் மஸ்ட் திங்க் இட் கியூர் to stop without a farmhouse near. To stop without a farmhouse near appina குதிரை எங்க நிக்கும், போய் ஃபார்ம் ஹவுஸ்ல தான் நிக்கும். இங்க போய் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கூட இல்லையே, எதனால வந்து நம்ம இங்க ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க
ராபர்ட் ஃப்ரஸ்ட் வந்து எதனால நம்ம இங்கே நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி குதிரை வந்து நினைக்கும், நான் ஏன் இங்கே நிறுத்தியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஹார்ஸ் வந்து நினைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் விதவுட் ஃபார்ம் ஹவுஸ் பிட்வீன் த வூட்ஸ் அண்ட் ஃப்ரோசன் லேக் பிட்வீன் த வூட்ஸ் வூட்ஸ் மீன்ஸ் என்ன சொல்லணும் காடுகளும் அண்ட் ஃப்ரோசன் லேக். வாட் இஸ் ஃப்ரோசன் லேக் நீங்கள் பார்த்துருக்கீங்களா மேம்? இந்த ஃப்ரோசன் லேக் வந்துட்டு லேக் இருக்கும், அது மேலே வந்து ஃபுல்லாக எப்படி இருக்கும்னா பனிக்கட்டிகள் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும், ஃபுல்லாக பனிக்கட்டிகளாக இருக்கும் ஓகேவா. பிட்வீன் த வூட்ஸ் அண்ட் ஃப்ரோசன் லேக் இந்த நான் இந்த சைடு பார்த்தா ஒரு பக்கம் பார்த்தா காடுகளாக இருக்குது, ஒரு பக்கம் பார்த்தா ஃப்ரோசன் லேக் உறைஞ்சி போன அந்த ஏரி இருக்குது ஓகேவா. த டார்க்கஸ்ட் ஈவினிங் ஆஃப் த இயர் நல்ல இருட்டியும் போச்சு, அந்த ஈவினிங் டைமில் நல்ல இருட்டி போன நல்ல இருட்டாக இருக்கு அந்த டைமில் எதனால நம்ம இங்கே நிறுத்தி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஹார்ஸ் வந்து மஸ்ட் திங்க் இட் கியூர் வினோதமாக இதை பற்றி நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹீ கிவ்ஸ் ஹிஸ் ஹார்னஸ் பெல்ட் அ ஷேக். ஹீ அப்படின்றது இங்கே யார் அப்படின்னா அந்த வந்து ஹார்ஸ் ஓகேவா. ஹீ கிவ்ஸ் ஹிஸ் ஹார்னஸ் பெல்ட் அ ஷேக். ஹார்னஸ் பெல்ட் அந்த குதிரை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஹார்னஸ் அப்படின்னா என்ன ஹார்னஸ் மீன் அந்த குதிரை வந்து தன்னோட கழுத்துல கட்டி இருக்கு பார்த்தீங்களா, இந்த வண்டிக்கும் குதிரைக்கும் சேர்த்து ஒரு நாத் மாதிரி போடுவாங்க பார்த்தீங்களாமா, லைக் இங்கே தெரியுது பார்த்தீங்களா இந்த 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 ரோப் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து பெல் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா, புரியுதுங்களா. ஸோ இதுதான் வந்து ஹார்னஸ் பெல் அப்படின்னு சொல்லுவாங்க. கழுத்தில் இந்த குதிரைங்க கழுத்தில் வந்து மணி ஒன்று கட்டி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களாமா, அதுதான் வந்து ஹார்னஸ் பெல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீ கிவ்ஸ் இஸ் ஹார்னஸ் பெல்ட் அ ஷேக். என்ன பண்ணுதான் குதிரை வந்துட்டு ஒரு அதோட ஹெட்டு வந்து ஒரு ஷேக் கொடுக்குறான், எதனால இங்கே நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் ஃப்ரோஸ்ட் கிட்ட கேட்குற மாதிரி ஒரு ஷேக் ஒன்று கொடுக்குறான். டு ஆஸ்க் இஃப் தெர் இஸ் சம் மிஸ்டேக், அதாவது எதுக்காக ஷேக் கொடுக்குது அப்படின்னா டு ஆஸ்க் எதை கேட்க அது விரும்புது அப்படின்னா இஃப் தெர் இஸ் சம் மிஸ்டேக் ஏதாவது பிரச்சனை இருக்கா எதனால நீங்கள் இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு ராபர்ட் ஃப்ரோஸ்ட் கேள்வி கேட்குற மாதிரி தன்னுடைய குதிரை வந்து என்ன பண்ணுதான் ஒரு ஷேக் ஒன்று கொடுக்குறான் அந்த பெல்ஸை வச்சு பெல்ஸோட சத்தத்தை வச்சு. த ஒன்லி அதர் சவுண்ட்ஸ் இஸ் ஸ்வீட் ஆஃப் ஈஸி விண்ட் அண்ட் டவுனி ஃபிளேக். ஸோ த ஒன்லி அதர் சவுண்ட்ஸ் இஸ் ஸ்வீப். ஸ்வீப் மீன்ஸ் வால் டு மூவ் ஸ்விஃப்ட்லி ஆர் ஸ்மூத்லி, அதாவது ஸ்மூத்தாக மூவ் பண்ணுறது ஓகேவா. ஸோ அதுதான் வந்து ஸோ என்ன ஒன்லி த அதர் சவுண்ட் வேற என்ன சவுண்ட் கேக்குது அப்படின்னா ஆஃப் ஈஸி விண்ட், விண்ட் மீன்ஸ் காத்தடிக்குது இல்லையா. ஸோ அண்ட் டவுனி ஃபிளேக், டவுனி ஃபிளேக் ஃபிளேக் மீன்ஸ் பீசஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா. ஸோ டவுனி ஃபிளேக் அப்படின்னா இந்த ஸ்னோ பீசஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஸ்னோ பீசஸ் வந்து அழகா சாஃப்டா ஸ்வீப்னா என்ன சொன்ன ஜென்டிலா சரியா சாஃப்டா வந்து அது விழுற அந்த சத்தம் தான் வந்து என்ன பண்ணுதான் வந்து கேக்குதான் ஓகேவா. அந்த அந்த பனித்துளிகள் விழுற சத்தமும் அப்புறம் இந்த காற்று வந்து அடிக்கிற சத்தமும் தான் மட்டும்தான் அந்த இடத்துல கேட்டுட்டு இருக்கேன் ஓகேவா. ஹீ கிவ்ஸ் இஸ் ஹார்னஸ் பெல்ட் அ ஷேக் டு ஆஸ்க் இஃப் தெர் இஸ் சம் மிஸ்டேக் த ஒன்லி அதர் சவுண்ட்ஸ் டு ஸ்வீப் ஆஃப் ஈஸி விண்ட் அண்ட் டவுனி ஃபிளேக். த வூட்ஸ் ஆர் லவ்லி டார்க் அண்ட் டீப். வூட்ஸ் வந்து இப்போ அந்த காடுகள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, த வூட்ஸ் ஆர் லவ்லி ரொம்ப அழகாகவும் ரொம்ப டார்க்காகவும் அண்ட் ரொம்ப அடர்த்தியாகவும் அந்த காடுகள் தெரியுது. பட் ஐ ஹாவ் ப்ராமிசஸ் டு கீப், ஆனால் எனக்கு வந்து நிறைய ப்ராமிசஸ் இருக்கே, எனக்கு வந்து கடமைகள் நிறைய இருக்கே, நான் அதெல்லாம் வந்து என்ன பண்ணணும் என்னோட கடமைகள் எல்லாம் நான் முடிக்கணுமே, எனக்குன்னு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கே அதெல்லாம் நான் முடிக்கணுமே. அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். ஸோ நான் தூங்குறதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய மைல்ஸ் போகணுமே, இப்படி வந்து இந்த இடத்துல நின்று இந்த காடுகள் கிட்ட வந்து எதுக்காக நின்றுட்டு இருக்காங்க ராபர்ட் ஃப்ரோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுதான் அந்த குதிரை வந்து நினைக்கிறான் ஓகேவா. பட் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் இன்னும் எவ்வளோ தூரம் போகணும், நான் தூங்குறதுக்கு முன்னாடி மைல்ஸ் வந்து போகணும், ரொம்ப மைல்ஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரை வந்து நினைக்கிறான் ஓகேவா. திஸ் போயம் இஸ் ரிட்டன் பை ராபர்ட் ஃப்ரோஸ்ட் ஓகே.
தேங்க்யூ.